பிபிஎஸ் லீக் 2022-23 செகண்ட் மேட்ச் அடிலேட் சைக்க சிட்னி சிக்ஸஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். December 14, 6:45 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 1:45 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கும். அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். அடிலேட் சைக்கஸ் 13 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜோர்டான் பக்கிங்ஹாம், பென் மெனண்டி இவங்க ரெண்டு பேரும் பெஞ்சில் இருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. பென் மெனண்டியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸஸ்க்காக லாஸ்ட் சீசன் விளையாண்டுருக்காரு. கண்டிப்பாக அந்த டீமுக்கு எகென்ஸ்டாக விளையாடுவாக்க ஒரு சின்னதாக டெம்டேஷன் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, ரீசெண்ட் டேஸில் செம்ம கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காரு. அந்த வகையில் விளையாட வச்சா தான் நல்லாயிருக்கும். பட் யாரை எடுத்துகிட்டு அவர் உள்ளே கொண்டு வர முடியும்? ஹென்றி தேர்ன்டன் பிளேஸில் யோசிக்கலாம். லாஸ்ட் சீசனில் டெத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தார், எண்டில் தான் வந்தார், செம்மையான கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதனால் அவர் தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விஸ்வகர் பிளேஸில் யோசிக்கலானாலும் அடிலேட் சைக்கஸ் எப்பயுமே நியூ பாலில் எஸ்ஏகரை நம்புவாங்க, அவர் சைடு போவாங்க. அதனால் அவரும் தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தாமஸ் கெல்லி பிளேஸில் யோசிக்கலான்னா லாஸ்ட் சீசனில் பவர் சர்ச்சில் சூப்பராக விளையாண்ட ஒன் ஆஃப் த பிளேயராக இருந்தார். சூப்பர் பிளே பேட்ஸ்மேனாக மிடில் ஆர்டரில் அடிலேட் சைக்கஸ்க்கு இருக்கிறதுனால டெஃபினட்டாக அவரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கனால பென் மெனண்டி பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இருந்தால் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ண வேண்டிய பிளேயர் நம்ம டீமில். மாத்யூ சாட், கிறிஸ்லின் ஓப்பன் பண்ணுறாங்க. மாத்யூ சாட்டை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணலாம். டிலேட்டெல்லாம் நல்லா விளாண்டுருக்கா, பட் இன்றைக்கி எப்படி விளையாடுவார் அதை பற்றி பேசலாம். கிறிஸ்லினை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன், நல்லா ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஒரு இடத்துல இவரை தவிர்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனால் ரீசன்ட் டேஸில் லாஸ்ட் 2 வருஷம்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் கிரேட்டாக இல்லை. ஹீட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடிலேட் சைக்கஸோட ஓப்பனராக வரதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். ஜாக் வெதரால்டு அந்தளவுக்கு கிரேட்டான பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீசனில் கொடுக்கல. எப்பயுமே டாப் ஆர்டரில் கன்சிஸ்டண்ட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேனாக பார்த்துருக்கோம். பட் அந்தளவுக்கு கிரேட்டாக லாஸ்ட் சீசன் அமையலை. இப்பயும் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் மேனரில் விளையாடல. ஒரு சில மேட்சஸ் பெட்டரான இன்னிங்ஸ் வந்திருக்கு, பார்க்கலாம். ஆடம் ஹோஸு T20 பிளாஸ்டில் செம்ம கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. காலிண்டே கிரௌந்தம் ஸ்விங் பவுலர், சூப்பரான பவுலர், நல்ல ஆல்ரவுண்டராக நியூசிலாந்துக்கு இருந்திருக்காரு. பட் ரீசன்ட் டேஸில் நியூசிலாந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. டொமஸ்டிக்லேயும் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. எங்கே எடுத்திருக்காங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். இந்த கிரவுண்டுக்கு ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ஸ்கொயர் ஷாட்டெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஸ்கொயர் பவுண்ட்ரி சின்னது அப்படின்றனால ஹாரி நெல்சன், ரசீத் கான், தேர்ன்டன் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. ஹாரி லென்சன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர்னு சொல்ல போனால் லோயர் ஆர்டர்னால பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஒரு ஐடியல் பிளேயராக யோசிக்கலாம் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். ரசீத் கான் சூப்பரான ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே இருந்துருக்காரு. நல்ல பவுலர் அப்படின்றது தெரியும், ஆனால் இந்த யூனிட்டுக்கு நல்ல ஆல்ரவுண்டராக சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா இங்கே கொஞ்சம் பேசி போன்ஸ் கிடைக்கிற ஒரு ட்ராக்கு அவரோட ஷாட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். குறிப்பாக அந்த பவுண்ட்ரிஸோட டைமென்ஷன் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஸோ ஸ்கொயரில் கிளியர் பண்ணக்கூடிய எபிலிட்டி ரசித் கானுக்கு இருந்து பார்த்துருக்கோம். அதை இங்கே பயங்கரமாக கொடுக்க முடியும். வெஸ்ஸக பீட்டர் செடியில் கலக்கலான பவுலர், குறிப்பாக பீட்டர் செடியில் இந்த கிரவுண்டுக்கு ரொம்பவே சூட்டான ஒரு பவுலராக பார்க்கலாம். சிட்னி சிக்ஸஸு 16 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக்சன் பேடு, ஜாக் எட்வர்ட்ஸு, ஜோஸ்கானு, டோட் மோஃபி, இசருல் ஹாக், நபீடு. இஸ்ரோகுலான் நவீனை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒரு ஆப்கானிஸ்தான் U19 இவன் U16 கூட விளையாண்ட ஒரு பிளேயர், செம்மையான டேலண்ட்டாக கருதப்படுறாரு. அதனால தான் இங்கே எடுத்திருக்காங்க. லெக் பிரேக்கு, ஸோ சூப்பரான ஒரு பவுலராக பார்க்கலாம். அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஸ்டீவ் ஒக்கீஃப் ஒரு பக்கம் இருக்கார். ஸோ பாசிபிளாக அடிலேடில் ஒரு ஸ்பின்னரோட போகிறதுக்கான வாய்ப்பு இனிஷியல் மேட்சஸ் அப்படின்றதுனால. பட் லேட்டராக கண்டிப்பாக இவரோட டேலண்ட்டை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லிடுறேன். இங்கே ஜோஸ் ஃபிலிப்பி, டேனியல் ஹியூக்ஸ் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கே ஓப்பனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த டாப் 4ல 2 பேர் ஓப்பன் பண்ண வாய்ப்பு. ஒரு லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனுங்கிற ஆங்கிளில் குர்டிஸ் பேட்டர்சன் வித் ஜோஸ் ஃபிலிப்பி இப்படியும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை டேன் ஹியூக்ஸ் வித் ஜோஸ் ஃபிலிப்பி இப்படியும் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஹியூக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார். குர்டிஸ் பேட்டர்சன் இதுக்கு முன்னாடி தெரியும், பெஸ்காஜஸ்க்கு விளையாண்டுருக்கார். அங்கே டாப் ஆர்டரில் நல்ல சைனு, குயிக்காக அடிக்கக்கூடிய மூடில் இருப்பார். ஸ்கொயரில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், இந்த கிரவுண்டுக்கு கொஞ்சம் சூட் ஆகக்கூடிய பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கலாம்னா குட்டிஸ் பேட்டர்ஸ்னால் கன்சிடரபுளாக டாப் ஆர்டரில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு பார்க்கலாம். இந்த ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக ஓகே, இந்த பொசிஷனில் இறங்குவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். ஜோர்டான் சில்க்கு, ஹென்ரிகஸு, கிறிஸ்டியன்னு, ஹெய்டன்கஸ், சீன் அபர்ட் அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட பேட்டிங் டெப்த் இருக்குது. ஈவன் ஸ்டீவ் ஓகீஃப் அண்ட் பென் டெவாசியஸ் கூட உங்களோட பேட்டிங்கில் குவாலிட்டி ஷோ பண்ண முடியும். அதுதான் இந்த டீமோட ஸ்ட்ரென்த்து.
நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் நல்லா பேட்டிங் டெப்த் இருக்க ஒரு யூனிட்டாக இருக்கும், போலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு யூனிட்டாகவும் இருக்கும். அதனால தான் சக்ஸஸாக இருந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும், பார்க்கலாம். இங்கே மோசஸ் ஹென்ரிகஸ் எவ்வளோ தூரம் போல் பண்ணார் அப்படிங்கிறது கேள்வி. ரீசன்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, பட் டீசெண்டான பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டராக இருந்திருக்கார். டேங்க் கிறிஸ்டியன் இந்த மாதிரி கிரவுண்டுக்கு ரொம்பவே சூட்டுன்னு சொல்லலாம், ஆனால் அவரோட போலிங் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். நிறைய நேரங்களில் ஆன் லெக்கில் போட்டு கிளியர் பண்ண அவர் விக்கெட் எடுக்க பார்ப்பார், இந்த கிரவுண்டில் அது டஃப்பான ஒரு விஷயம். ஆனால் பேட்டிங்கில் இவரோட அந்த ஸ்கொயர் ஷாட்டு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஹெய்டன் கர் விக்கெட் டேக்கிங் கோல்டன் ஆம, பட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இங்கே கொஷினாக இருக்குது. எந்த மாதிரி காம்பினேஷன் ஜாக்சன் பேட் உள்ளே வர மாதிரி இருந்ததுன்னா இவருக்கான போலிங் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு இங்கே பேட்ஸ்மேனில் யாரையாவது ஷார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டேனியல் ஹியூக்ஸு T20 பெருசாக யோசிக்காமல், ஏன்னா ஒன் டே கிரிக்கெட்டில் நல்லா ஃபார்மில் இருக்கார், T20 பெருசாக யோசிக்காமல் ஸோ அந்த இடத்துல ஜாக்சன் பேடை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் போனாங்கன்னா ஹெய்டன் கருக்கான ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கணும். பெண்ட் வேசேஸை பொறுத்த வரைக்கும் இந்த நேட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக அவுட் புட் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் சீசனில் இனிஷியல் டேஸில் இல்லாமல் இருந்தால் கூட லேட்டர் டேஸ் இன்க்ளூஷனில் சூப்பரான போலிங், அதுக்கு முன்னாடி சீசன் அதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது டிவாசியஸ் இந்த யூனிட்டுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார். போலிங்கை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்லையும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்து பார்த்துருக்கோம், பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி அவுட் புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோர்டான் சில்க்கு அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் பயங்கரமான லீடர், நல்ல குவாலிட்டியான அவுட் புட் வந்து மிடில் ஆர்டரில் பேட்டிங்கில் கொடுக்க முடியும், கேட்சிங் பொசிஷனில் நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அடிலேட் ஓவல், அடிலேட்னாவே நமக்கு தெரியும் இந்த ஓல்ட் சேப்பு பவுண்ட்ரி, மேக்ஸிமம் ஆஸ்திரேலியன் கிரவுண்ட் நிறைய இது மாதிரி பார்த்துருக்கோம், பட் இதில் வந்து சைட் பவுண்ட்ரிஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரெண்டு பக்கமே 65-65 ரேஞ்சுக்கே யோசிக்க முடியாது. அதனால் ஒரு சைடு சின்னது பெருசுனேது வச்சாங்கன்னா இன்னும் ரொம்ப சின்னதாக போகிறதுக்கான வாய்ப்பு, அதை பார்க்கணும். ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதுக்கு பேட்ஸ்மேனாக டெம்ட் பண்ணி போடுற மாதிரி போட பார்ப்பாங்க. அதனால் எல்பிடபிள்யூ போல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், அதே நேரத்தில் ஸ்ட்ரைட்டில் இங்கே கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நிறைய நேரங்களில் அந்த டெத்தில் வந்துட்டு பீட்டர் சிட்டில் பயங்கர கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவார் அடிலேடில். அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட அந்த ஸ்ட்ரைட் பால், மேக்ஸிமம் வந்து ஸ்கொயரில் ஆட பார்ப்பாங்க, அவரோட எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து ஸ்கொயரில் ஆட முடியாமல் போல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்க பார்ப்பார். ரசீத் கானும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த தான் பண்ணுவார், நிறைய நேரங்களில் மேலே போடுவார், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸோடு போடும்போது அவரோட அந்த சின்ன டீவியேஷன் வந்து போல்டையோ இல்லை கேட்ச் மேலே அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகவோ வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அதுதான் அடிலேட் சக்ஸஸில் இவங்க ரெண்டு பேரும் பயங்கர சக்ஸஸாக இருக்கிறதுக்கான காரணம். ஸோ அடிலேடில் இவங்க ரெண்டு பேர்த்தோட சக்ஸஸ் நல்லா இருந்திருக்கு அப்படின்றது இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது கிறிஸ்லின்னு ஸ்டீவ் ஒக்கீஃபு, அதே மாதிரி ஷார்ட்டு ஸ்டீவ் ஒக்கீஃபு, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்காங்க. ஸோ ஸ்டீவ் ஒக்கீஃபோட போலிங் ரொம்ப கிரேட்டாக இருந்திருக்கு, கிறிஸ்லின் வந்து ஒரு ஆவரேஜாக அந்தளவுக்கு கிரேட்டாக அடிக்கல, ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் 70 below தான் அடிச்சிருக்காரு. ஜென்ரலாகவே ஸ்பின்னர்ஸ் எகேன்ஸ்டாக கஷ்டப்படுவார் அப்படிங்கிறது இருக்குது. மாத்யூ ஷார்ட்டும் பார்த்திங்கன்னா 4 matches ரெண்டு மேட்சஸ் ஸ்டீவ் ஒக்கீஃப்ட் அவுட் ஆகிருக்காரு, அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அதே மாதிரி மாத்யூ ஷார்ட் வித் சீனா பாட், இனிஷியல் ஓவர் அவங்க தான் வீசுவாங்க அப்படிங்கிறதுனால சீனா பாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் மாத்யூ ஷார்ட் அப்படின்ற இடத்துல அவரும் பார்த்திங்கன்னா 2 தடவை அவுட் ஆகிருக்கார். பட் சீனா பாட் வித் கிறிஸ்லின் அப்படின்னு பார்க்கும்போது 200+ ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாண்டுருக்கார், ஒரு 30 balls 61 அப்படின்றத அடிச்சிருக்கா, பட் 2 times அவுட்டும் பண்ணியிருக்கார், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், ஸ்டீவ் ஒக்கீஃப் டாமினேட் பண்ணி போல் பண்ண வாய்ப்பு இருக்குது அகெயின்ஸ்ட் மாத்யூ ஷார்ட் அண்ட் கிறிஸ்லின் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த சைடு ரசீத் கான் வெர்சஸ் இந்த பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு எக்ஸப்ட் குத்தீஸ் பேட்டர்சன். பேட்டர்சன் மட்டும் 4 தடவை விளையாண்டுருக்கார் அகெயின்ஸ்ட் ரசீத், நிறைய பால் மீட் பண்ணல, இதாக கூட இது வரைக்கும் அவுட் ஆகலைன்னு இருக்குது. அதில் டேனியல் ஃபியூக்ஸ் வந்து ஸ்பெஷல்னு சொல்லலாம், 7 matches 4 தடவை அவுட் பண்ணியிருக்காரு, அந்தளவுக்கு ரொட்டேட்டே பண்ண முடியாத அளவுக்கு ரசீத் கான் வந்தாவே அவுட் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் இருந்திருக்காரு. பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுவார்ன்ட்டு. சுமோசஸ் ஹென்ரிகஸாக இருக்கட்டும், டேன் கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஜோர்டான் சில்க்காக இருக்கட்டும், ஃபிலிப்பியாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா ரசீத் கானுக்கு அகேன்ஸ்டாக கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது இங்கே பார்த்த ஒரு விஷயமாக இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்கோர் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட்டாக 232-165 வந்து இங்கே இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கோரு தான் எதிர்பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு நிறைய ஸ்கோர் கேன்பராவில், எப்பயுமே கேன்பராவில் பெரிய ஸ்கோர் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ மொதல் மேட்ச்சை ஏமாற்றமாக இருந்தது, கடைசி பால் வரைக்கும் ஒரு லோ ஸ்கோரிங் அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் கொஞ்சம் பெட்டரான ஸ்கோர் வரலாம், ஒரு 170 அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஸ்கோரு வருமானம் பார்க்கலாம். இங்கே மேட்சோட ஃப்ளோ, இனிஷியல் ஓவர் வெஸ்ட் சாகர் வித் தேர்ன்டன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகலாம்.
பட் பாசிபிளாக ஸ்விங்குக்காக காலண்டிக்கு வந்தோம் இனிஷியல் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு வித் வெஸ்ட் சாக்கர் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த இடத்துல எப்படி தான் இருக்குமான்னு. ஸோ அண்ட் பவர் பிளேயில் ஓரளவுக்கு அந்த ஃபோர் ஓவர் இனிஷியல் பவர் பிளே அதில் பீட்டர் சில் வீசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு ஆஃப்டர் பவர் பிளே இவர் வீசுவார் வித் ரசீத் கான் அப்படிங்கிறது. ஸோ டேனியல் ஹியூக்ஸ் ரொட்டேட்டே பண்ண ஆரம்பித்தா கண்டிப்பாக ரசீத் கான் அந்த நம்பர்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரசீத் கானுக்கு இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இன்னொரு சைடு இனிஷியல் ஓவர் சீன் அபாட் வித் ஒகீஃபு, டெஃபினட்டாக மேலே ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுருக்காங்க ஒகீஃபுக்கு அகேன்ஸ்டாக அப்படிங்கும் போதும். அண்ட் எப்படி இருந்தாலுமே லின் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஆங்கிள்லையும், அண்ட் சிட்னி சிக்ஸஸ் எப்பயுமே ஒகீஃபை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் எப்பயுமே பவர் பிளே இருந்தால் நியூ பாலை கண்ட்ரோல் பண்ணி போகக்கூடிய எபிலிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒகீஃபை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க வித் சீன் அபாட். சீன் அபாட் நியூ பாலில் ஸ்விங்கு வேறு லெவலில் கலக்கிடுவார். பட் பேட்டிங்கில் நிறைய பேர் கன்சிடரே பண்ண வேண்டாம் சீன அபாட்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இங்கே நிறைய டெப்த் இருக்குது, பேட்டிங் டெப்த் இருக்குது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு தான். ஒரு பவுலராக நல்ல இனிஷியல் ஸ்விங் பவுலராக மட்டும் கன்சிடர் பண்ணி பாருங்கள், மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கார், நல்லா பேட் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போகவே போகாதீங்க. சீன் அபாட் பொறுத்த வரைக்கும் அந்த யோசனைக்கு வர தேவையில்ல. ஒரு வேளை டோட்டலாக ஃபெயில் ஆகுது டாப் ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் சீன் அபாட்டை பற்றி யோசிக்கணும். அப்படி இருந்தாலுமே ஒரு இடத்துல ரசீத் கான் மாதிரி பிளேயர்ஸு பவுலர்ஸு அண்டு பீட்டர் சிட்டில் மாதிரி பவுலர்ஸ் இருக்கனால எவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளையும் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ எனிவே ஒகீஃப் அண்ட் ஸ்டீவ் சீன் அபாட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹெய்டன்கு கிறிஸ்டியன் பென் வாசியஸ் இவங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்க. மோசஸ் சென்ட்ரிகஸ் ஒரு சில ஓவர் வீசுவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன் மோர் பவுலர்னு பேலை இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மோசஸ் சென்ட்ரிகஸ்க்கு வாய்ப்பை பற்றி பெருசாக யோசிக்க தேவையில்லை. டேன் கிறிஸ்டியனோட ஓவர்ஸ் தான் அந்த இடத்துல ஷேர் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேண்டசியில் ஃபோர் ஓவர் பவுலராக ரசீத் கான், தேர்ன்டன் அண்டு பீட்டர் சிட்டியில் கன்சிடர் பண்ணுங்கள். ஈவன் வெஸ்டாகரை கூட கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தேர்ன்டன் அண்ட் பீட்டர் சிட்டில் டெத் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சீன் அபாட் ஒகீஃபு பென்ட் வாசியஸ் ஃபோர் ஓவர் பவுலராக இந்த சைடு கன்சிடர் பண்ணலாம். பேர்டு வந்தால் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். சீனபாட் அண்ட் சி ஒகீஃப் டெஃபினட்டாக அவங்களோட ஃபோர் ஓவர் கோட்டாக வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டேன் கிறிஸ்டியன் பென் வாசியஸ் இவங்க ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். நிறைய நேரங்களில் கிறிஸ்டியன் அப்படிங்கிறது வித் பென்ட் வாசியஸாக இருக்கலாம், இல்லை பென்ட் வாசியஸ் வித் சீனபாட் அப்படின்ற அந்தாங்கிளில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆடம் ஹோஸு அண்டு ஹென்றி தேர்ன்டனை கன்சிடர் பண்ணுங்கள். ஹென்றி தேர்ன்டனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்றது லாஸ்ட் சீசனில் இருந்திருக்கு, அது இங்கே கண்டினியூ ஆகும். ஆடம் ஹோஸ் வந்து மிடில் ஆர்டரில் இனிஷியல் ஓவர் வரல ஸ்விங் கிடச்சிது, இங்கே டாப் ஆர்டரில் டிஸ்டர்ப் ஆகிற ரெண்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆடம் ஹோஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குதுனால அவரை கன்சிடர் பண்ணலாம். ஸ்டீவ் ஒகீஃபை பென் வாசியஸ் ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான பவுலர், டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஒகீஃபை எடுத்து சொல்கிறேன். ஏன்னா டாப் ஆர்டரில் கஷ்டப்படுற மூணு பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அடிஷ்னலாக இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் இந்த கண்டிஷனுக்கு நியூ அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ஆடம் ஹோஸை பொறுத்த வரைக்கும் சொல்லணும், ஸோ நல்லா பார்த்துக்குங்க. கிறிஸ்லின்னு ஜோஸ் ஃபிலிப்பி அண்டு சீனபாட் இவங்க மூணு பேர்த்தையும் கேப்டன் ஐஸ் கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனபாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலராக கன்சிடர் பண்ணி யோசிக்கலாம். நியூ பாலில் நியூ மேட்சஸில் கண்டிப்பாக கலக்குற ஒரு சீரியஸோட டோர்னமெண்ட் ஸ்டார்ட்டில் கலக்கு வராதனால கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜோஸ் ஃபிலிப்பி ஒரு டீசன்ட் பிக்காக நான் பார்க்குறேன். கிறிஸ்லினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் சாய்ஸாக தான் பார்க்குறேன், ஏன்னா இனிஷியலாக ஸ்பின்னர்ஸுக்கு ஏகென்ஸ்டாகவும் சீனபாட்டுக்கு ஏகென்ஸ்டாகவும் அடிபட்டிருக்கார் அந்த வகையில் பார்க்கலாம். பட் சீனபாட்டு இவருகிட்ட அடி வாங்கியிருக்கார் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ சர்வே ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் ஓகேவாக நம்ம ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமாக தான் கிறிஸ்லின்னா கேப்டனாக போகிறது நான் சொல்கிறேன். ரசீத் கான் ஒரு டீசன்ட் சாய்ஸு, பீட்டர் சிட்டி இந்த கிரவுண்டுக்கு வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஸ்டீவ் ஒகீஃபை ஒரு கன்சிடரேஷன் தான், நியூ பால் நியூ மேட்சஸ் அப்படிங்கிற வகையில் டெஃபினட்டாக ஸ்டீவ் ஒகீஃபை ஒரு கன்சிடரபிளாக இருப்பாங்க. ஸோ ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மேட்சில் ஸ்டீவ் ஒகீஃபோட நம்பர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அண்டு பெட்டராக ஆக்கிறதுக்காக டாப் ஆர்டரில் ஏற்கனவே ஃபெயிலியரான ஒரு யூனிட் இங்கே இருக்குது. ஸோ அதனால் அதை பார்க்கணும். ரசீத்கான கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பீட்டர் சிட்டியில் இன்னொரு சைடு கேப்டனாக ட்ரை பண்ணும். பீட்டர் சிட்டியில் எப்பயுமே அடிலேடில் நல்லா நம்பர் வச்சுருக்கார் அப்படிங்கிறதும் அண்டு டெத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறதும், ரசீத் கான் எனி டைம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற அந்த ஆங்கிளையும் அண்ட் ஃபோர் ஓவர் கோட்டாக டெஃபினட்டாக வீசிடுவார் அப்படிங்கிற அந்த ஆங்கிளையும் யோசிச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஜோஸ் ஃபிலிப்பி ஆப்வியஸ் சாய்ஸ், நெல்சன் ரொம்ப லேட்டாக தான் வருவார். பேட்டிங்கை பொறுத்தவரை ஸோ கன்சிடரபிளாக வின்ஸ் லின் எடுத்துக்கலாம், ஸ்மால் லீக்கில் எடுத்துக்கோங்க. பட் நான் கொஞ்சம் கிராண்ட் லீக் ஆங்கிளில் இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம்.
ஸோ ஹியூப்ஸை பொறுத்த வரைக்கும் எகென்ஸ்ட் ரசீத் அடிவாங்கியிருக்கார் அப்படின்றதும் பார்க்கலாம். ஹென்ரிகஸை பொறுத்த வரைக்கும் லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு. வெதனால்டு ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸாக பார்க்குறேன். குர்த்திஸ் பேட்டர்ஸனை கன்சிடர் பண்ணலாம். ஆடம் ஹோஸ், ஸோ ஆடம் ஹோஸை பொறுத்த வரைக்கும் மிடில் வராரு, ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணி விளையாட முடியும் அப்படிங்கிறாங்கள. வெதனால்டு ஹோஸை கன்சிடர் பண்ணுறேன். ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற இடத்துல டேன் கிறிஸ்டியன் ஒன் ஆஃப் த சாய்ஸு. ஒருவேளை ஜாக்சன் பேட் வந்தால் பவுலிங்க்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. பட் இங்கே ஸ்கொயர் பவுண்ட்ரிஸை கிளியர் பண்ணி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கிறிஸ்டியனுக்கு இருக்குது. சீனா பாட் டெஃபினட் கன்சிடரேஷன். ஹெய்டன் கெரோட அந்த நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. பட் பார்க்கணும், ரீசன்ட் டேஸ்லேயும் டொமஸ்டிக்கில் நல்லா தான் விளையாண்டுட்டுருக்காரு. மாத்திய ஷாட் இனிஷியலாக நல்ல ஸ்டார்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடிலேட்டில் நல்லா விளையாண்டுருக்கார். ஸோ அந்த வகையில் பார்க்கலாம். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஓவர் ஹேண்டியாக வீசுவார் அப்படிங்கிறனால ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கலாம். தேர்ன்டன்னு டெஃபினட் சாய்ஸு. மெனண்டி வந்தால் கண்டிப்பாக ஒரு சூப்பர் சாய்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே இப்போதைக்கு நிறைய பேர் வந்து டிராவிஸில் எடுத்துருக்காங்க. டிராவிஸில் பொறுத்த வரைக்கும் இந்த இதில் இல்லை. ரசீத் கான் பீட்டர் சிட்டியில். ஸோ டிவாசியஸ் நல்ல சாய்ஸு. ஒக்கீஃப் டீசன்ட் சாய்ஸு. வெஸ்ஸகர் கன்சிடரபிள். ஸோ டெஃபினட் சாய்ஸாக பார்க்கலாம். கம்ரான் பாய்ஸ்லாம் இந்த இதில் இல்லை. பக்கிங்காம் ஓஃபி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கணும். ஸோ ஒன் ஒரு பிளேயர்னு பார்க்கும்போது ஒரு ஹேண்டி ஆல்ரவுண்டராக கிறிஸ்டியன் எனி டைம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அண்ட் டெத்தில் ஓவர்ஸ் வீசுகிற அந்த ஒரு கான்செப்டில் கிறிஸ்டியனாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு எதுக்கு டெத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இவருக்கு எகென்ஸ்டாக போல் பண்ணக்கூடிய ஜாம்பவான்ஸ் இருக்காங்க. பீட்டர் சிட்டில் மாதிரி போலர் போல் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பான ஆஸ்காக இருக்கும். அதை அவங்களையும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ எப்படி ஃபார்ம் பேஸில் கண்டினியூ அவுட் புட் கொடுப்பாரா கிறிஸ்டியன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மாத்திய ஷாட் ஒரு டீசன்ட் சாய்ஸ். இனிஷியலாக டிஸ்டர்ப் பண்ணுற போலர்ஸ் இருந்தால் கூட இவருமே ஒரு சில ஓவர்ஸ் யூஸ் வர அண்ட் இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டுருக்கார். ஸ்டடி பண்ணிக்கலாம், அப்புறம் போய்க்கலாம். ஏன்னா அவருக்கும் நம்பர்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ போய்க்கலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டடி பண்ணார்னா மாத்திய ஷாட் ஒரு டீசன்ட் சாய்ஸாக இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாம். இல்லை மாத்திய ஷாட்டுக்கு பதிலாக இன்னொரு பவுலர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கலாம். அண்ட் டைமில் பார்க்கணும் என்ன மாதிரி காம்பினேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு இந்த ரெண்டு யூனிட்டுக்கு அப்படிங்கும்போது என்ன ஆர்டரில் பேட்டிங் வரும் அப்படிங்கிறதும் என்ன மாதிரி காம்பினேஷன் எடுத்துகிட்டு போகிறாங்களா எப்படி பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த டீம் எடுத்துக்குவோம். கேப்டன் அப்படியே நான் ரசீத் கானுக்கு போகிறேன். கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற வகையில் நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் அவ்வளோவா சீரியஸாக எடுக்காமல் தான் இருப்பான். ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடிலேட் சைக்கர்ஸுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸு கிரேட்டாக இருந்து பார்த்துருக்கோம். அதனால் அவரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். வைஸ் கேப்டன் சீனாபாட். சீனாபாட் ஒரு டீசன்ட் சாய்ஸு. ஸோ ஒன் செகண்ட் அவரோட போலிங் கன்சன்ட்ரேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு பார்க்கும்போது பீட்டர் சிட்டியில் இந்த கிரவுண்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கார் அப்படி யோசிக்கலாம். ஒக்கீஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஃபரண்ட் சாய்ஸாக ஒரு கன்சன்ட்ரேஷன்லாம் கிராண்ட் லீக்கு யோசிச்சிங்க. புதுக்கி கேப்டன் ரசீத் கான், வைஸ் கேப்டன் பீட்டர் சிட்டியில். சேவ் பண்ணிக்கிறேன். இது குபேரா ஃபேண்டசி ஆப்பு. கிளாசிக் ஃபார்மட் மட்டும் கிடையாது, டியோ குவிண்டோ மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. டியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொடுப்பார் இந்த ஃபைவ் பிளேயர்ஸில் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவங்கள பிக் பண்ணி பெட் பண்ணிங்கன்னா வின் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பெருசாக டீம் க்ரியேட் பண்ண வேண்டியதில் பெருசாக யோசிக்க தேவையில்லை. இந்த பர்டிகுலர் பிளேயர் அரௌண்ட் அப்படியே வச்சு யோசிக்க வேண்டியதுதான். ஸோ ரசீத் கானா நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் நிறைய பிளேயர்ஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கார். ஸோ அப்போ அவரை யோசிக்கலாம் பெட்டராக இருப்பார் அப்படின்னு யோசிக்கிறது. அண்ட் இதே நேரத்தில் ஜோஸ் ஃபிலிப்பி அவருக்கு எகென்ஸ்டாக இனிஷியலாக யார் பவுல் பண்ண போகிறா அவரை அவங்கள சமாளித்து விளையாண்டுருவாரா அப்படிங்கிறாங்கல்ல ஜோஸ் ஃபிலிப்பி. இப்படி எவ்ரி ஒன் இண்டிவிஜுவலாக வச்சுக்கிட்டு அவங்கள சுற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சு. ஸோ அப்படி பிக் பண்ணோன்னா ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே யோசிக்க தேவையில்லை. சிங்கிள் பிளேயர் பிக்கு நல்லா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் குவிண்டோங்கிற ஆப்ஷனு, இதில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வேணுமாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. உள்ளே போங்க. இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கோடை மறக்காமல் பயன்படுத்துங்க. 100 ரூபீஸ் போனஸ் அடிஷனலாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.